ஹலோ வணக்கம், வெல்கம் டு வேட் கேம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் வர போகிற ஃபுல் ஈவெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மண்டே பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்மாக இந்தந்த லைனில் தான் வரோட்டேன் தெரியவே தெரியாது. சரியா, இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவ்வளோதான், எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிச்சா. ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா போன அப்டேட்டில் விட்டுட்டானுங்க. என்னடா இன்னும் விடாமல் இருக்கிறானுங்க, நானும் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் 500 டைமண்ட் டாப் விட்றானுங்க. இதுக்கு 500 டைமண்ட் டாப் அப் பண்ணி இந்த அமௌண்ட் நீங்கள் வாங்குறதுக்கு பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா அந்த காசு மேலே போடுறது, காசு அள்ளி வீசுறது, இந்த மாதிரி அமௌண்ட்லாம் பலது வருது. அதுக்கு வெயிட் பண்ணி வாங்கலான்ட்டு என்னோட கருத்து. இருக்கிற அமௌண்ட்டே போட முடியல, புது அமௌண்ட் வேறு வாங்கணுமா? எப்படியும் தெரிஞ்சு போச்சு ஃப்ரீ ஃபயருக்கு இந்த அமௌண்ட் விட்டால் எவனும் வாங்க போகிறது இல்லைன்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாகவே விட்டுட்டாங்க போல். நம்மளுக்கு வந்துட்டு என்ன விடுவாங்கன்னு தெரியல. மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரூம் கார்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா, இது வந்து பிரேசிலியன் சர்வரில் இருக்கிறது. ஓகே, அவங்க தான் லீக் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வரப்போகிறது அவங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கோம், அவங்களுக்கு இதாக வருது. பட் நமக்கு வந்துட்டு அதில் செஞ்சு சொல்லலாம், அமௌண்ட் மாறாது. ஓகேவா, எதாக இருந்தாலும் சரி திங்கக்கிழமை இந்த அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கோ. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்து ஃப்ரீ ஃபயர் கொண்டு வர போகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் போனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதில் 10% கம்மி, ஆனால் 100% சொல்லிக்குவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் 100% அப்படின்ட்டு வந்துட்டு அடிக்கடி விடுவாங்கல்ல அப்பப்போ. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வருது அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வருக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம சர்வர் கேட்டிங்கன்னா என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ற நிலமால தான் இருக்குது. சரி, நான் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அப்கமிங்கில் இதெல்லாம் அவங்களுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விதம் விடுவாங்க. ஓகேவா, ஸோ அப்படி தான் சொல்லி வச்சுருக்கேன். ஏன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் தருவாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி எனக்கு கன்ஃபார்ம் நியூஸ் எதுவும் கிடைக்கல. ஓகேவா, போன டைம் வந்து எப்படி கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னால் தான் இவ்வளோ லைக் கிராஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ பேருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு 15,000 பேருக்கு கொடுத்தாங்க. நம்ம சர்வரில் மில்லியன் கணக்கில் விளாண்டுருக்குறோம், எங்கே போயிட்டு 15,000 பத்தாதப்பா. பார்ட்னர்ஷிப்பில் இருக்க சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க எலைட் பாஸ் தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லீக்கர் சைட்லேருந்து எனக்கு விசாரித்த வரையும் எனக்கு வந்துட்டு இதுவரை எந்த நியூஸ் வரல. எலைட் பாஸ் வர மாதிரி எந்த ஃபைலுமே சிக்கலை அப்படி ஃபைலுக்குள்ளே. ஓகேவா, ஸோ வந்துச்சுன்னா சொல்கிறேன். அதுவும் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரிலாம் ஒன்றும் சிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேசிலில் வந்துட்டு ஃபாதர்ஸ்கே ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபாதர்ஸ் டே. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபாதர்ஸ் டேக்காக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க அந்த கண்ணாடி வச்சு மீசக்காரர்களை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து மீசையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கண்ணாடியெல்லாம் செட் பண்ணி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கானுங்க. ஃப்ரீ ஃபயர் ஒரு வெக்கம் கட்டவேன், மானம் கட்டவேன், இன்னும் ஏதாச்சும் ஒன்று திட்டலாம்னா லூஸ் ஃபயர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபாதர்ஸ் டே முடிஞ்சிருச்சு, போன மாதமே முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு நீ ஃபாதர்ஸ் டே வரணும்னா அடுத்த வருஷம் 2021 தான் வரும். அப்படி பார்க்கும்போது பிரேசில்காரனோடது மட்டும் நோட் பண்ணி பிரேசில்காரனுக்கு ஃபாதர்ஸ் டே எப்பன்ட்டு பார்த்து அவனுக்கு வந்துட்டு ஃபாதர்ஸ் போடுற கண்ணாடியெல்லாம் கொடுக்குறீங்க. ரீசார்ஜ் ஈவெண்ட், ஓகேவா, டாப் அப் ஈவெண்ட்டில் கொடுக்குறாங்களாமா? நம்மளுக்கு ஃபாதர்ஸ் டேவே முடிஞ்சிடுச்சு, எப்படி கொடுக்க போகிறானுங்க, எந்த மாதிரி தர போகிறானுங்க, என்ன சொல்லி தர போகிறானுங்களா, இல்லை தருவானுங்களா மாட்டானுங்களா இந்த கண்ணாடியை அப்படின்னு தெரில. ஆனால் கண்ணாடி வந்துட்டு படுபாசாக இருக்குது. பிரேசில்காரங்க கொண்டாடுறதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக சமயத்துக்கு வந்துட்டு ஈவெண்ட்டு அது இது அப்போ இப்போ அப்படின்னு மாஸ் காட்டுற ஃப்ரீ ஃபயர். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் விடணும், டெய்லி ஏதாச்சும் ஒரு பண்டல் விடணும், இதெல்லாம் ஃப்ரீயாக விடணும். ஓகேவா, இவங்க தீபாவளி மட்டும் விட்டுட்ருக்கானுங்க. நம்ம எல்லா மதத்தோட பண்டிகையும் கொண்டாடுவோம் இல்லையா? டெய்லி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு பண்டிகை கொண்டாடிட்டே இருப்பாங்க நம்ம இந்தியாவில். அப்போ எல்லாத்தினாலும் உங்களை நம்மளுக்கு ஃப்ரீயாக விடணும் தானே, அறிவு இருக்குது அவங்களுக்கு. முட்டா பசங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடியெலாம் வந்துட்டு பிரேசிலில் கொடுக்குறாங்க, இதை கலெக்ட் பண்ணி வந்துட்டு அவங்க ஏதாச்சும் வாங்கிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுக்குறாங்களாமா? இது பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டேக், அதாவது அவங்க ஊரில் ஃபாதர்ஸ் டேக்கு. நம்ம ஊரில் திரும்பி கொண்டாந்து இந்த ஈவெண்ட் விட்டாலும் தப்பு தான், ஏன்னா நம்மளுக்கு போன மாதமே முடிஞ்சிருச்சு. இந்தியாவுக்கு வேறு, பிரேசிலுக்கு வேறு, ஃபாதர்ஸ் டே வேறு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோடத கொண்டாந்து நம்ம இதில் பண்ண வைக்கும் போது வந்துட்டு சில சிக்கல்லாம் வரப்போகுது. சிக்கல் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம் அதான். ஓகேவா, நம்மளுக்கு முன்னாடியே விட்டுருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் கெட்டாக இருந்திருக்கும். ஏ பிரேசிலுக்கு முன்னாடி நம்ம கிடச்சிச்சுலடா, நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபாதர்ஸ் டே வந்துச்சு, அப்போ நம்மளுக்கு தான் முதல்ல விட்டுருக்கணும். பார்ப்போம் ஒவ்வொரு இது கொடுத்தாலும் நம்ம வாங்க மாட்டோம்ல சொல்ல மாட்டோம், வாங்குவோம். ஓகேவா, ஃப்ரீயாக கொடுத்தோம், வாங்குவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஆச்சு. வெள்ளிக்கிழமை ஃப்ரைடேன்னு சொல்கிறது ஃப்ரீ ஃபயர்லன்னு சொல்லிட்டேன். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பிகேட் போர்டு வந்துட்டு விட போகிறாங்களாமா? ஓகேவா, அவங்களுக்கு விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த சொல்கிற டேட்டில் ஃப்ரைடே அப்படின்லாம் வராது. நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு விட்றேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒரு சில நாள் முன்னாடியோ ஒரு சில நாள் பின்னாடியோ அப்படின்னு கூட மாறி வரும்.
கோல்ட் ராயல் பார்த்தீங்கன்னா எல்லா பண்டலுமே சேர்த்து எப்பயுமே விட்டுட்டு இருப்பாங்க. சில டைம்ல ஏதாச்சும் மெயினான ஃபங்க்ஷன்லாம் வரும்போது விடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆனிவர்சரி பக்கத்தில் வந்துச்சுல, ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட போகிறாங்க போல். ஸோ கோல்ட் ராயல் எல்லா பண்டலுமே சேர்த்து வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதம் தானே, அதில் 9ஆம் தேதின்னு போட்டிருக்காங்க. ஏன் நம்மளுக்கு முன்ன பின்ன கூட மாற்றி வரலாம், பார்ப்போம் எப்போ வருது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேசிலியன் லாங்குவேஜில் இருக்கிறது. ஸோ அது என்ன லாங்குவேஜ்னு கூட தெரில நமக்கு, ஓகேவா. ஸோ இதுவும் ஒன்று வருது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்னமோ ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டைமண்ட் ராயல் வரப்போகுது இல்லையா. ஸோ வந்துட்டு ஜென்ஸோட பண்டல் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ லேடியோட பண்டல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா. ஜென்ஸோட பண்டல் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் லேடி பண்டல், இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த டைமண்ட் ராயலில் வரப்போகிறது, ஓகேவா. பண்டல் சொல்கிறேன், சுத்தமாக சொல்கிறேன், பண்டல் வந்துட்டு கேவலமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாரா குட்டி, ஒரு கெரோலினி குட்டி, இந்த மாதிரி குட்டிங்களெல்லாம் கூட்டு வந்து பண்டலை போட்டு விட்டுருந்தா நல்லா இருக்குது, இல்லை நல்லா இருக்குதுன்னு பொய்யாச்சும் சொல்லியிருப்பேன். கொண்டாந்து மோகவுக்கு போட்டு விட்டானுங்க பார்த்தீங்களா. அதனால் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்துட்டு இந்த பண்டல் வந்துட்டு படு கேவலம், அசிங்கமாக இருக்குது. இந்தோனேஷியன் சர்வரில் பார்த்தீங்கன்னா நிறையாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓகேவா. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் பேக்கும் வந்துட்டு வெளியே விட்டுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜோக்கர் தான் வரப்போகிறாங்கன்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுவரையும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்துட்டு இந்த டோக்கன்லாம் கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி நிறையா விட்டுருக்குறாங்க. நம்ம சர்வருக்கு நாம தான் விட்டுருக்காங்க. ஜோக்கர் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லாகின் பண்ணால் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க, பார்த்துக்குங்க எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீம் அப்ரீவெண்ட் வந்து சொல்லலாம் தான் பார்த்தா இன்றைக்கி வந்துருச்சு போல, சரி மற்றவங்க சொல்லிடுவோம். ரைட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கில்லியோட பண்டல் வந்துட்டு விட போகிறாங்க. ஸோ அதோட ட்ரெய்லர் தான். பையன் ஒன்று அவ்வளோ பெரிய குச்சி வச்சுருக்கான், ஓ கிட்டாரா. ஸோ பக்கத்தில் இருந்து காட்டுங்கடா, தூரத்துலேருந்தே காட்டி ஒன்றும் தெரியாமல் போச்சு, பக்கத்தில் பார்த்து பார்த்து தூரமே தெரிய மாட்டேங்குது. சரி இது ஒரு ட்ரெய்லர் விட்ருக்காங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்லி பண்டல் தான். அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த டைலாக்லாம் இருக்கல, அதில் வந்துட்டு போட்டு வர பண்டல் மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த பண்டல் வந்துட்டு பார்க்கும்போதே அந்த பண்டல் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு தான் ஒரு யோசனை இருந்தேன். ஸோ அதுக்கான ட்ரெய்லர் தான் பார்த்தீங்கன்னா இது. அந்த ட்ரெய்லர் முழுசாக விட்ல, அதோட ஃபோட்டோஸ் அந்த மாலுங்கள்லாம் தூக்கிட்டாங்க, அங்கிங்கிருந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பண்டலுக்கான ட்ரெய்லர் தான் விட்டுருக்குறானுங்கோ. ஸோ இது எப்போ வரும், நமக்கு வருமா வராதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், ஓகேவா. ஒயிட் கலரில் வந்துட்டு ஒரு இது விட்டுருக்காங்க, காஸ்டியூம் இருக்குல்லையே அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒன்று. சரி நம்மக்கிட்ட தனியாக ஒரே ஒரு ட்ரெஸ் இருக்குதுப்பா, ரொம்ப நாள் விளாண்டவங்களுக்குலாம் இது ஒன்று விட்டுருக்காங்க. சரி ரொம்ப நாள் முன்னாடி விளாண்டுருந்தவங்களுக்குலாம் இந்த ஒரு மண்டலாச்சு இருக்குதே, ஆனால் அது வெஸ்ட்டு மறைக்காது, அது ஒரு கவலையான விஷயம். அதாச்சு இருக்குதுன்ட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா அதையும் விட்டுட்டானுங்க. நாசமாக போயிருவீங்கடா, சத்தியமாக நாசமாக போயிருங்க. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். பை பை.